ஜெயடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபுட்டு என்ன கேட்டினா, இந்த சுண்டல் மசாலா சாப்பிட்ருப்பீங்களே, அதாவது இந்த காஞ்ச பட்டாணியில் இந்த பச்சை பட்டாணி போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதில் மசாலாம் போட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு தருவாங்க. நீங்கள் வேணா சில பேர் வந்து இந்த சமோசா சுண்டலாம் போடுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த சுண்டல் மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? வண்டி கடைக்கு சுண்டல் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச பச்சைப்பட்டாணி 150 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுகர மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர். என்னங்க, இந்த சுண்டல் மசாலாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக அந்த சுண்டல் வேகக்கும் போது இந்த வெங்காயம் தக்காளி இந்த பவுடர் மசாலா எல்லாம் போட்டு வேக வைக்கணும். அது வேக வைக்கும் போது அதில் என்ன மசாலா போடணும் அதே மசாலா வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது யூஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சுண்டல் வேக வச்சலாம். வாங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பட்டாணி, இந்த காஞ்ச பச்சை பட்டாணி. இந்த ரெசிபிக்கு சில பேர் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்பாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காஞ்ச பட்டாணி மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டனா, இந்த பட்டாணி வேக வச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த ஸ்டாக் வாட்டரும் கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டாக் வாட்டரோட நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து காஞ்ச பட்டாணி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா, இந்த பட்டாணி வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டனா, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன், இந்த பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி இதில் போடுறோம். நல்லா ஊறினா தான் அந்த பட்டாணி அந்த ஸ்டாக் நல்லா கிடைக்கும், அதே டைமில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுண்டல் வேகும் போது கொஞ்சம் உப்பு இருக்கணும் கண்டிப்பாக, அதனால் இதில் சால்ட் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சில்லி பவுடர், நான் சொன்ன குவான்டிட்டியில் பாதி குவான்டிட்டி இந்த சில்லி பவுடர் இடத்துல போட்டிருக்கேன். அதிகமான சில்லி பவுடர் இந்த ரெசிபிக்கு வேண்டாம். தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதில் வெங்காயம், சும்மா லைட்டாக வெங்காயம் இதில் போடுறேன். இதுக்கு பிறகு தக்காளி. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டு வேக வைக்கிறோம். அப்போ தான் அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு இந்த முழு கரம் மசாலா, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், முழு கரம் மசாலா இதில் போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் போட்ட பிறகு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். மூடி போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் கரெக்டாக ஒரு 7-8 விசில் விடுங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விடலாம், ஒன்று தவறதில்லை. எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா கிடைக்கும் இந்த மசாலா. சரிங்களா, இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கு பிறகு எப்படி மசாலா ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வெந்திருக்கணும். பட்டாணி நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்கணும். பர்டிகுலராக இந்த பட்டாணி கையில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எடுத்து இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அழுத்தக்கூடாது. இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே மாவு மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் அந்த வெங்காயத்தக்களை வதக்கி அதுக்கு பிறகு வந்து அந்த மசாலாவை சேர்த்து குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போது என்ன சூடாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு போடுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, அதே டைமில் பச்சை மிளகாய். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இப்போ இன்னொரு பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த இடத்துல லைட்டாக ஒரு 40-50% அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சியும் பூண்டு ரேஷியோ என்னென்னா, 7 மடங்கு பூண்டு இருக்கணும், 3 மடங்கு தான் இஞ்சி இருக்கணும்.
இஞ்சியோட அளவு அதிகமானாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இந்த வெங்காயம் இந்த எண்ணெயோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்ற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இந்த தக்காளி, இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் தனியா பவுடர், ஓகே. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி. இப்போ நல்லா கொதிச்சு வருதில்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வேக வச்ச இந்த காஞ்ச பட்டாணி. இப்போது இந்த பட்டாணி போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டான டெக்ஸ்சரில் குக் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டு கொதி வந்த பிறகு இறக்க வேண்டியதான். கடைசி கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்குறோம். இப்போ ரெடியானதை அப்படியே இன்னொரு பவுலில் நான் மாற்றுறேன். இந்த மசாலா இங்கே பாருங்கள், கரண்ட் ஊற்றும் போது உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொடுத்துருக்குன்னு. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் மேலே வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட, அதுக்கப்புறம் வந்து இந்த சமோசா இதெல்லாம் போட்டு சாப்பிட்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம கம சமையலில் ஒரு அருமையான வண்டி கடை சுண்டல் மசாலா எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பர் ரெசிபி சொன்னீங்க. நன்றி, வணக்கம், சீ யூ, பை, டேக் கேர்.